அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், 18/10/2021 இருந்து 24/10/2021 வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள் மகரம் மற்றும் சிம்ம ராசியினருடைய வாழ்க்கையில் என்னென்ன சுவாரஸ்யமான மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, இந்த மாற்றமானது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லைனா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்ல விஷயமாக இருந்தாலும் சரிங்க, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தே அமைகிறது. எனவே அப்படிப்பட்ட கிரக நிலைகள் தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் நமக்கு எப்படி அமைந்துள்ளது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இனி வருகின்ற நாட்கள் நம்ம செயல்பட்டுட்டு வந்தால் இந்த 7 நாட்களுமே நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே அமையக்கூடும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகளானது வரக்கூடும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்வதன் மூலமாக பல பிரச்சனைகளில் இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதற்காக தான் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் நம்ம முன்கூட்டியே பல விஷயங்கள் குறித்தும் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் மகரம் மற்றும் சிம்ம ராசியினருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் தான் அக்டோபர் மாதத்துடைய 3வது வாரமும் புரட்டாசி மாதத்துடைய கடைசி வாரமாகவும் இந்த வாரத்தில் நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்த்தால் கன்னிராசியில் சூரியன், செவ்வாய், புதன், மகர ராசியில் சனி மற்றும் குரு, ரிஷப ராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, சுக்கிரன் என கிரகங்கள் அனைத்துமே சஞ்சாரம் செய்ய உள்ளன. செவ்வாயானவர் வருகின்ற அக்டோபர் 21 தேதியன்று துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறார். மகர ராசி நேயர்களே, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசியில் சனி, குரு, 5வது வீட்டில் ராகு, 9வது வீட்டில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் என 3 கிரகங்களும் லாபஸ்தானத்தில் கேது, சுக்கிரன் என 2 கிரகங்களும் பயணம் செய்ய உள்ளன. சூரியனும் செவ்வாயும் 10வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றனர். உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம சனி, ஜென்ம குரு என பயணம் செய்ய உள்ளனர். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய வீடு தேடி வருவார்கள். பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாகவும் அற்புதமான வாரமாகவும் இனி வருகின்ற 7 நாட்கள் அமைய உள்ளது. ஏனென்றால் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வி பயிலக்கூடிய இடத்துல நிறைய பாராட்டுகளும் பதவிகளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடும். புதிய நபர்களால் உங்களுக்கு சந்தோஷமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இனி வருகின்ற நாட்கள் அமைய உள்ளது. வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டுக்களானது உங்களை தேடி வரக்கூடும். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்களை எதிர்பாருங்கள். நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாகவே இப்போது உங்களுக்கு அமைந்துள்ளது. பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாரமாக அமைந்துள்ளது. இளையவர்களுக்கு காதலானது கைகூடி வரக்கூடும். அந்த காதலானது திருமணம் என்ற சுப நிகழ்விற்கும் செல்லக்கூடும். சந்திரன் சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உள்ளது. பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஒரு வாரமாகவும் அமைந்துள்ளது. எனவே இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் மிக சரியாக செய்துட்டு வந்தால் இந்த வாரமானது நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு பணமழையானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பண தேவைகள் அதிகமாக இருந்தாலுமே வருமானமும் அதற்கு ஏற்றாற் போல நல்ல அதிகமாக கிடைக்கக்கூடும். இதனால் நீங்கள் சேமிப்பிலும் கூட சில சமயங்களில் ஈடுபடுவீர்கள். ஆக மொத்தம் மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டுட்டு வந்தால் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை கிடைக்க உள்ளது. அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே எதை செய்தாலுமே பொறுமையுடன் நிதானமாக செய்துடுவாங்க, உங்களுக்கு காரிய வெற்றியானது கிடைக்கக்கூடும். அதே போல திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்கள் இந்த வாரம் சற்று கூடுதல் முயற்சியை நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல திருமண வாழ்க்கையானது இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமையக்கூடும் அப்படிங்கிற யோகமும் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது.
நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நீங்க வந்து இது போன்ற விஷயங்கள்ல ஏதாவது முயற்சி செய்பவர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக முயற்சி செய்துட்டு வாங்க. சோர்ந்து போய் மட்டும் விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்துட்டு வந்தா அதுல உங்களுக்கு நல்ல காரிய வெற்றியும் கிடைக்கக்கூடும். ஸோ உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல திருமண வாழ்க்கையும் அமையக்கூடும். மேலும் சனி பகவானுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர உங்களுக்கு ஜென்ம சனியினால் வரக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பித்து நன்மைகளானது அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் இனி வருகின்ற 7 நாட்களானது உங்களுக்கு அமையக்கூடும். எனவே உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மகர ராசிக்காரர்கள் இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போது தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொண்டு சில பிரச்சனைகளில் இருந்து தப்பித்தும் பல விதமான அதிர்ஷ்டகரமான பலன்களையே அவங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளட்டும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய வாரமாக அமைந்துள்ளது. சனி பகவான் 6ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைவதால எதிரிகளால் ஏற்பட்டு கொண்டு இருந்த தொலைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க ஆரம்பிக்கும். இதனால மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய வாரமாகவும் அமைந்துள்ளது. வேலையில ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் பலருக்குமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடும். சொத்து சேர்க்கையானது ஏற்படக்கூடும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவலானது தேடி வரக்கூடும். இதனால் வரைக்குமே சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்து வந்த சிரமங்கள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடும். சுப காரியங்கள் அனைத்துமே இனிதே நடந்தேறி முடியக்கூடுங்க. அதாவது உங்களுக்கு இருந்து வந்த காரிய தடையானது நீங்கி எல்லா விதத்திலும் வெற்றியானது உண்டாகும். குடும்பத்தில் சுப காரியங்களானது ஏற்படும். நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்து வந்த நல்ல காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் குதூகலமானது அதிகரிக்கும். சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். சொந்தத்தில் வரனானது உங்களுக்கு அமையக்கூடும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையப்போகிறது. பெண்களுக்கு உறவினர்களிடம் பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் அமைந்துள்ளது. 3ஆம் வீட்டிற்கு சென்று நீசமடையும் சூரியனை ஆட்சி பெற்ற சனி பார்வையிடுவதால நீச்சபங்கம் அடைகிறார். இதனால திருமண சுப காரியங்கள் பேச இது ஏற்ற தருணமாக அமையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது போன்ற விஷயங்கள் செய்பவர்களாக இருந்தால் இந்த ஒரு வாரம் தள்ளிப்படுவது உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கக்கூடும். காதல் முயற்சிகள் சில நேரங்களில் கசக்க ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கினாலுமே வயிறு அஜீரண கோளாறுகள் போன்றவை ஏற்படக்கூடும் என்பதால சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லத்தரசிகளுக்கு வேலை பளுவானது அதிகரிக்கக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த பிரச்சனை ஏற்பட்டாலுமே பொறுமையாக கையாள வேண்டியது ரொம்ப 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 அவசியமாகும். எனவே அக்டோபர் 18ஆம் தேதி அதிகாலை 4:32 முதல் வருகின்ற அக்டோபர் 20ஆம் தேதி பிற்பகல் 2:01 வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால இது போன்ற இந்த 2 நாட்களுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு வர வேண்டியது அவசியமாகும். தேவையில்லாமல் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடும். அதே போல எதை செய்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்துவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். எனவே நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைத்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துட்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை சுமையும் பார்த்திங்கன்னா சற்று அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும். இதனால் உங்களுக்கு ஓய்வு நேரமே கிடைக்காமல் கூட போகலாம். அதே போல திருமணத்திற்கு தற்போது ஏற்ற காலமாக இல்லாததால இந்த காலகட்டத்தில் அது போன்ற முயற்சிகளை கைவிடுவது உங்களுக்கு நல்லதாக அமையக்கூடும். ஆக மொத்தம் இனி வருகின்ற 7 நாட்களுமே மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகளவு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்து இருந்தாலுமே சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா எதிலுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடத்தின் மூலமாக உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு உள்ளது.
இதனால் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாதுங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை இதுதான் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டா அந்த விஷயத்தில் நம்ம கூடுதல் ஜாக்கிரதையுடன் இருந்துட்டு வரும்போது அது தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாகும். எனவே இந்த பலன்களை தெரிந்து கொண்டு இதற்கு தகுந்தாற்போல நடந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.